ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வினூ ஸ்லாக்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இட்லி பொடி தயாரிக்க போகிறோம். இட்லி பொடிக்கு தேவையான பொருட்கள் அரிசி, எள்ளு, பூண்டு, கடலப்பருப்பு, கருப்பு உளுந்து, பட்டை மிளகாய். கடாயை ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு கருப்பு உளுந்து போட்டாச்சு. கருப்பு உளுந்தை பொன்னிறமாக வதக்கிக்கணும். அடுத்தது அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடலப்பருப்பை போடணும். கடலப்பருப்பு ரொம்ப கருவை வறுக்க வேண்டாம், மிதமான சூட்டில் வச்சு மீடியமாக வறுத்தா போதும். இதே போல தான் வறுக்கணும். அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை மிளகாயை போடணும். பட்டை மிளகாயை நம்ம ரொம்ப கருவை வறுக்கக்கூடாது, மிதமான சூட்டில் மீடியமாக வறுக்கணும். அடுத்தது அரிசி போடணும். அரிசி ரொம்ப பொரிய வேண்டாம், அரிசி இப்போ பொரிஞ்சிகிட்ருக்கு. அடுத்தது அந்த சூடான கடாயில் எள்ளு போடணும். எள்ளு அந்த சூட்லேயே நல்லா பொரிஞ்சிரும். இப்போ பொரிஞ்சிகிட்ருக்கு. கருவேப்பிலை போடணும். அடுத்தது கருவேப்பிலையும் நல்லா வதக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வைக்கணும். ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை, மீடியமாக அரைச்சா போதும். பெருங்காயத்தூள் போட்டாச்சு. கல் உப்பு போட்டாச்சு. பூண்டு வதக்காமே பச்சையாக போட்டுக்கலாம். இப்போ பொடி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.